हाई फ्रेंड्स ना दांग गौतम वेलकम टू मंकी रेस्टोरेंट इनके नम वीडियो पाकपो अब पाती इधर इटालियन बेस्ड रेसिपी अब ब्रेड लसानिया इत वो रेस्टारेंटे होटल मटमें कूड़ी रेसिपी वो नम्बर वीटल ईसिया सूपर टेस्टिया से अभी स्टेप बै स्टेप क्लियर इनके नम्बर वीडियो पाकपो वांग वीडियो को இப்போ ஃபர்ஸ்ட் தவால வெண்ணெய் சேர்த்துக்க போறோம் வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ இதல மைதா சேர்த்துக்க போறோம் மைதா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க इत पाती कट तट और नालु निम्षम नहीं मिक्स पन्न वेंडिदा नल्ला मिक्स पन्निक्कोंगा और नालु निम्षत्तुक्कु नल्ला इंद मारी विडाम किंडिक्किटे इरुंग इप्पो नल्ला नालु निम्षम आयिडुच्चु इप्पो इदुल और 150 ml नल्ला तिक्कान मिल्क इदुल सेर्त्तुक्क पोरोम पाल सेतम अंग कटिका अंत कटेल इलाम ना कटेल उड़च ना मिक्स पड़ो अम वाच सूपर कटेल ना उड़च ना प्रापर ना मिक्स पड़ो इल टी स्पून उप सेतको से ना मिक्स पड़ो बाहर ना गति वह नम्बर वैट सा वो रेडी आई रोम कटिया आग विटरादी आरबो इन तिक पदको इन पात्र तीर वो मूणु तक वेग वो इनाटा कीरी उठे तक वो सेतु नम्बर कीरी विटर अब इत वोड़ तोले उड़क रोम हेल्पुला ईसिया इका ना वंदिर बाहर इत नम तोल उल इी ना वो कुछ आरीड़ी इोल उल नम कीरी विटोलिया पाती अब ईसिया तोल उरीचरल अलु सैड अवलोदी ना तोल उरीचिको तोल उरी इत मिक्स अरे इक अरे सूमा और नाला कीरी पटको तक अब वो नम्बर सूमा लाइटा तोल का तोल मेल नम्बर सीवीर नाला वो ना वटी एड़को ना अरे पड़ोया तक ना अरेजी इनल और स्पून वेन्न सेतुक्रो ना उटो वेन्न उरी इून एण सेक इ
சேர்த்து நல்லா mix பண்ணிருங்க இப்போ இதல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்திருக்க இந்த பூண்டு வந்து நம்ம இந்த வெண்ணையிலயும் எண்ணெயிலயும் நல்ல பிரவுன் ஆற வரைக்கும் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நல்லாவே தெரியுது நம்ம சேர்த்த பூண்டு எல்லாமே நல்லா பிரவுன் கலர் ஆற வரைக்கும் வதங்கிருச்சு இப்போ இதல பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதல நம்ம வேக வச்சு அரைச்சோம் பாத்தீங்களா தக்காளி அத இப்போ இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதக்கிட்டு போறோம் இன்னும் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இதல காஷ்மீரி ரெட் chili பவுடர் சேர்த்துக்கறோம் காஷ்மீரி ரெட் chili பவுடர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெட் சாஸ்க்கு வந்து நல்ல சூப்பரா ஒரு கலர் கொடுக்கும் ரெட் கலர் அது இல்ல அப்படினா நீங்க சாதாரணமா நம்ம வீட்ல யூஸ் பண்ற ரெட் chili பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதல ரெட் chili flakes சேர்த்துக்கறோம் அடுத்து இதல pepper powder சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இதல salt ஆட் பண்ணிக்கலாம் நம்ம salt ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதல sugar ஆட் பண்ணிக்க போறோம் இப்போ sugar சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல நம்ம red sauce பாருங்க நல்லா வதங்கி கெட்டி ஆயிருச்சு இப்போ இதல ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இத ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிட்டு சிம்லயே வச்சி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போறோம் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெட் சாஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இத ரெட் சாஸ் இல்ல பீசா சாஸ்னு கூட சொல்லுவாங்க இப்போ இத எடுத்துக்கலாம் இப்போ வாணலில எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க பூண்டு நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு இப்போ இதல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதல ஒரு கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதல கேரட் சேர்த்துக்கலாம் பார்க்கவே செம கலர்ஃபுல்லா இருக்குல ஆரஞ்சு ஒயிட் கிரீன் தேசிய கொடி மாதிரி இருக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகும் போதே நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த வேகிற டைம் வந்து சீக்கிரமாவே வெந்துடும் நார்மலா வேகிற டைமோட அதனாலதான் இப்பயே உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா வேகணும் இப்போ சிம்ல வச்சுட்டு இப்போ லிட் போட்டு மூடிருங்க அப்போ ஒரு 5 நிமிஷத்துல சீக்கிரமா வெந்துடும் அந்த எண்ணெயிலேயே சரியா 5 நிமிஷம் ஆயிருக்கு ஓபன் பண்ணிக்கலாம் அந்த 5 நிமிஷமும் அப்படியே விட்டுறாதீங்க அப்பப்போ லிட்ட திறந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அப்பதான் நல்லா ஈவனா ஃபுல்லா வேகும் இப்போ இதுல வந்து நம்ம chili flakes சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதல கொடமிளகாய் சேர்த்துக்க போறோம்
குடமுளகா நம்ம வந்து கடைசியா தான் சேர்த்திருக்கோம் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா குடமுளகா வந்து ரொம்ப வெந்திர கூடாது அப்பதான் அந்த கிறிஸ்பியா இருக்கும் அந்த குடமுளகா கொஞ்சம் கடிச்சு சாப்பிற அளவுக்கு இல்ல அப்படினா ரொம்ப கொளஞ்சு போய்டும் அதனால தான் நம்ம கடைசியா குடமுளகா சேர்த்திருக்கோம் இப்போ குடமுளகா சேர்த்து சரியா 1 நிமிஷம் வெந்தாலே போதுமானது இப்போ நம்ம குடமுளகா சேர்த்து சரியா 1 நிமிஷம் ஆயிடுச்சு போதும் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரெட் ஸ்லைசஸோட இந்த ஓரத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சென்டர்ல இருக்க இந்த பார்ட்ட மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதே மாதிரி எல்லாத்துக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க இந்த பிரெட் பீசஸ்ல நல்லா சப்பாத்தி கட்டைய வச்சு நல்லா தின்னா ரோல் பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி நல்லா தின்னா வர மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க எவ்வளவு தின்னா ஆயிருச்சு பாருங்க எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம மொசரலா சீஸ துருவி எடுத்துக்க போறோம் இப்போ இந்த மாதிரி மொசரலா சீஸ நல்லா துருவி சூப்பரா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தட்டல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தட்டு ஃபுல்லா தட்டு ஃபுல்லா அந்த எண்ணெய் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா தேய்ச்சாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ரெட் சாஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு லேயர் மாதிரி உருவாக்கிக்கோங்க இப்போ பேஸ் வந்து ரெட் சாஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு மேல செகண்ட் லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாஸ் இப்போ இது வந்து செகண்ட் லேயர் ஒயிட் சாஸ் இப்போ செகண்ட் லேயர் ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேல நம்ம நல்லா தேய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா சப்பாத்தி கட்டையில அந்த பிரெட் பீசஸ் இதல வச்சுக்கலாம் இது தேர்ட் லேயர் இப்போ फोर्थ லேயர் வந்து மறுபடியும் நம்ம ரெட் சாஸ் அப்ளை பண்ணிக்க போறோம் இப்போ फोर्थ லேயர் முடிஞ்சிருச்சு இப்போ फिफ्थ லேயர் வந்து நம்ம மறுபடி ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு லேயர் முடிச்சிட்டோம் ஆறாவதா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துக்கோங்க இது வந்து சிக்ஸ்த் லேயர் இப்போ அடுத்து செவன்த் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம துருவி வச்சிருக்க மொசரலா சீஸ் போட்டுக்கலாம் நல்லா அப்படியே மேலாப்புல தூவி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து அது மேல பிரெட் வச்சுக்கோங்க இது வந்து எயித்து லேயர் இப்போ எட்டு லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நைன்த் லேயர் பாத்தீங்கன்னா நம்ம ரெட் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ 10th லேயர் அப்படி பாத்தீங்கன்னா ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிக்க போறோம் இப்போ 10 லேயர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ 11th லேயர் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அகைன் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ 12th லேயர் பாத்தீங்கன்னா அகைன் மசாலா சீஸ் துருவுனது இப்போ 13th லேயர் வந்து பிரெட் சோ அகைன் 14th லேயர் வந்து நம்ம ரெட் சாஸ் இப்போ
அடுத்து 15வது லேயர் வந்து நம்ம ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிக்க போறோம் இப்போ 16வது லேயர் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பிரெட் லசானியாவுக்காக 16 லேயர்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் ரெட் சாஸ் சேர்த்துக்கலாம் அப்படியே அங்கங்க வர மாதிரி ரெட் சாஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேல ஒயிட் சாஸ் சேர்த்துக்கலாம் அப்படியே அங்கங்க வர மாதிரி இப்போ இது மேல ஃபைனலா நம்ம மொசரெல்லா சீஸ் தூவிக்க போறோம் இப்போ வாணலில ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்போ இதல ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் நாங்க எடுத்துக்க ஸ்டாண்ட் பாத்தீங்கனா இந்த காய்கறி வடிகட்டி ஹோல்ஸ்லாம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க உங்க வீட்ல இதோட நல்ல ஸ்டாண்ட் ஏதாவது இருந்துச்சுனா கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிராப்ளம் இல்ல இதோட பெரிய ஹோல்ஸ் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சீக்கிரமாக வெந்துரும் இப்போ இது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிளேட்டை இதல வச்சுக்கலாம் அந்த ஸ்டாண்ட் மேல அந்த பிளேட் வச்சாச்சு இப்போ அந்த லிட் வச்சு கவர் பண்ணிரலாம் அவ்வளவுதான் இப்போ ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம லசானியா ரொம்ப சூப்பரா வெந்துகிட்டு இருக்கு இன்னும் நல்லா வேகட்டும் அந்த நம்ம மொசரெல்லா சீஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே துருவுனது அப்படியே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நம்ம லசானியாக்கு மேல சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம லசானியா ரெடி ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல மொசரெல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லா செம்மயா இருக்குல்ல நீங்க பயப்படவேனா சிம்ல வைக்கணும்னு அவசியம்லாம் இல்ல ஃபுல் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம் ஏனா நம்ம தண்ணியில நீராவில தான வேக வைக்கிறதுனால தீயவே தீயாது தீஞ்சிரும்ன்ற பயமே தேவையில்லை இதுக்கெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்களே பாருங்க நம்ம லசானியா ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க இத கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதோ நம்ம லசானியா சமையா ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப கட் பண்ணிக்கலாம் பார்க்கவே சமையா இருக்குல அந்த சீஸியா மொசரெல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்கவே சமையா இருக்குல இப்போ பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம் இவ்வளோ சீஸியாக இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்யூ